வணக்கம், நான் டாக்டர் பிரபாகர், கோவை குங்குநாடு கிட்னி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் டயாலிசிஸ் எல்லாத்தையும் பற்றி தியரிட்டிக்கலாக பேசியிருக்கேன். இப்போ யூஸ்வலாக டயாலிசிஸ் பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். டயாலிசிஸ்னால் என்ன, அது எப்படி நடக்குது, பிளட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, பிளட்டை எடுத்துகிட்டு மாற்றுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசுவாங்க. இப்போ டயாலிசிஸில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறது லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது இந்த மிஷினில் தான் நடந்துகிட்ருக்குது. இந்த டயாலிசிஸில் பார்த்தோன்னா நமக்கு பேஷண்ட்டுடைய கையில் யூஸ்வலாக ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, ஏவி ஃபிஸ்டுலாங்கிறது ஆர்ட்ரியோ வீனஸ் ஃபிஸ்டுலா. அது பேஷண்ட்டுடைய கையில் யூஸ்வலாக நமக்கு இந்தமாதிரி போட்டிருப்பாங்க. அதில் ரெண்டு நீடில் போடுவோம். இந்த ஒரு நீடில் பார்த்தோம்னா நமக்கு ஆர்ட்ரி நீடில்னு சொல்லுவோம், இன்னொன்று வீனஸ் நீடில்னு சொல்லுவோம். இந்த ஆர்ட்ரி நீடில்ங்கிறது நமக்கு பிளட்டை வந்து மிஷினுக்குள்ளே பியூரிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்ட்ரி நீடில். வீனஸ் நீடில்ங்கிறது பியூரிஃபை பிளட்டை திருப்பி பிளட் உடம்புக்குள்ளே அனுப்புறது தான் வீனஸ் நீடில். ஸோ அந்த ஆர்ட்ரி நீடில்ங்கிறது நமக்கு இதுலேருந்து பிளட்டை எடுத்துகிட்டு ரெட் கலரில் இருக்கும், அது எங்கே போகணும்னா நமக்கு இந்த பம்புக்கு போகும். ஸோ பிளட்டை வந்து நமக்கு வெயின்லேருந்து எடுத்துகிட்டு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்து வர்றது இந்த மிஷினில் இருக்க இந்த பம்பு தான். ஸோ அந்த பம்பு வந்து நமக்கு எவ்வளோ தூரம் செட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அதிகமாக டயாலிசிஸ் நடக்கும். ஸோ அந்த பம்ப் வந்து இவங்களுக்கு 200 ml ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 200 ml பெர் மினிட்ல பிளட்டு வந்து உள்ளேருந்து இந்த பம்பு வெளியே எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பிளட்டை வந்து நமக்கு பார்த்தோம்னா இது வந்து ஹெப்பரின் பம்ப்னு சொல்லுவாங்க. நார்மலாக பிளட்டு வந்து எல்லாத்துக்குமே, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துடைய பிளட்டுக்கும் உறையிற தன்மை இருக்கும். ஸோ பிளட்டு உடம்புலேருந்து வெளியே வந்துச்சுனாலே அது கிளாட் ஆயிரும். ஸோ அந்த கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டயாலிசிஸ் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகி நின்றும். ஸோ அதை கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பம்பு ஹெப்பரின்ங்கிற பம்பு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹெப்பரின் பம்பு அதில் ஃபீட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி பிளட்டை வந்து கிளாட் ஆகாமல் வச்சுக்கும். ஸோ அது அந்த மிக்ஸ் ஆன பிளட் வந்து இது பேர் டயாலிசர். டயாலிசருங்கிறது ஃபில்டர்னு சொல்லுவோம். இது ஆர்டிஃபிஷியல் கிட்னி. நமக்கு நார்மலாக கிட்னி என்ன பண்ணுதோ அதை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஒர்க் பண்ணும். ஸோ அந்த பிளட்டு வந்து இந்த டயாலிசர் குள்ளேயே உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த ஃபைபர்ஸில் என்ன நடக்கும்னா நமக்கு இது வந்து டயாலிசேட் சொல்லுவாங்க. டயாலிசேட்டுங்கிறது நமக்கு அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு தேவையான அந்த பியூரிஃபைடு வாட்டர். இந்த பியூரிஃபைடு வாட்டரும் பிளட்டும் மிக்ஸ் ஆகிற இடம் தான் அந்த டயாலிசர். நமக்கு அல்டிமேட் கிளீனிங் ப்ராசஸ் வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே தான் நடக்கும். திஸ் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னி. ஸோ அந்த பிளட்டு வந்து இதுக்குள்ளே போகும்பொழுது இங்கேருந்து டயாலிசேட் வந்து கீழ் வழியாக உள்ள என்ட்ராய் மேல் வழியாக போகும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபரன்ஸ் வந்து த்ரூ அவுட் தி டயாலிசிஸ் வந்து மெயின்டைன் ஆகிறது தான். இது ஆர்ட்ரி பிளட்டு, இது வந்து நல்ல டயாலிசிஸ். ஸோ இதுக்குள்ளே ரெண்டு மீட் ஆகி வெளிப்பக்கமாக அந்த பியூரிஃபைடு டயாலிசிஸ் வந்து வெளியே போயிடும். ஸோ அந்த பியூரிஃபைடு பிளட் வந்து கீழ் வழியாக உள்ளே வரும். ஸோ அந்த பிளட்டு வந்து திருப்பியும் நமக்கு பேஷண்ட்டுடைய உடம்புக்குள்ளே உட்செலுத்திடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது எல்லாருமே ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ்ஸு, அது ஒரு வலி இருக்கும், டயாலிசிஸ் பண்ணாலே எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் யூஸ்வலாக டயாலிசிஸில் பெயின்ஃபுல் பார்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த நீடில் போடுறது மட்டும்தான் பெயின்ஃபுல்லாக இருக்கும், மிச்சம் எல்லாமே பெயின்லெஸ் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நமக்கு அந்த நீடில் போட்டுட்டோம், பிளட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா மிச்சம் எல்லாமே பெயின்லெஸ் தான். ஸோ நிறைய பேர் இந்த டயாலிசிஸ் பார்த்துட்டு பயமாக இருக்குன்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ணாமலே போயிடுறாங்க. இப்போ டயாலிசிஸ் நமக்கு மேலே பார்த்தோம் நான், என்னுடைய டயாலிசிஸ் யூனிட்டில் காமிச்சிருந்தேன் நான். ஸோ டயாலிசிஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஃபிஸ்டுலா, ஏவி ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோமே அதில் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இப்போ டயாலிசிஸில் ப்ரிப்பேர்ட் டயாலிசிஸ் அன்ப்ரிப்பேர்ட் டயாலிசிஸ். ப்ரிப்பேர்ட் டயாலிசிஸ்ங்கிறது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு கிட்னி கோளாறு ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு கரெக்டாக வந்து டாக்டர்கிட்ட ஃபாலோஅப் இருக்கும் பொழுது நமக்கு அந்த நோயின் தன்மை ப்ராக்ரஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போது நமக்கு சப்போஸ் ஒருத்தருக்கு 2010 இல்லை 2008 கிட்னி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அப்போது உப்பு சத்து 2.5 அல்லது 2.5 அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்லோவாக வந்து அந்த வியாதியின் தன்மை அதிகமாகிட்ருக்கும். ஸோ இப்போ 2018 அவருக்கு உப்பு சத்து அதிகமாக இருக்குது, 8 இருக்குது, டயாலிசிஸ் பண்ணணுன்ற பொழுது யூஸ்வலாக டாக்டர்கிட்ட ரெகுலர் ஃபாலோஅப் இருக்கும்பொழுது நாங்கள் அந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்கூட்டியே வந்து உப்பு சத்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கு டயாலிசிஸ் ஃபியூச்சரில் தேவைப்படும்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டயாலிசிஸ் நமக்கு, சப்போஸ் நமக்கு டயாலிசிஸ் வந்து ஃபியூச்சரில் 2-3 அடுத்து தேவைப்படும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஏவி ஃபிஸ்டுலாங்கிறது முன்னாடியே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது யூஸ்வலாக ஏவி ஃபிஸ்டுலாங்கிறது பண்ண உடனே எடுக்க முடியுமா சார் கேட்டிங்கன்னா, பண்ண உடனேலாம் எடுக்க முடியாது. யூஸ்வலாக ஏவி ஃபிஸ்டுலாங்கிறது நம்ம பண்ணி அது மெச்சூரேஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலாக அந்த வெயினை வந்து நமக்கு டயாலிசிஸ் எடுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு சில பேர்த்துக்கு 1.5 months ஆகும், வயசானவங்களுக்கும் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் 3 months வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அந்த 2-3 முன்கூட்டியே நமக்கு இந்த ஃபிஸ்டுலாங்கிறது பண்ணிட்டோம்னா நமக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் பொழுது அந்த ஃபிஸ்டுலாலே டைரெக்டாகவே ஃபஸ்ட் டயாலிசிஸ் அதில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அட்மோஸ்ட் 10% மட்டும்தான் வந்து பிளான்டு டயாலிசிஸ் ப்ரிப்பேர்ட் டயாலிசிஸ் இருக்காங்க.
மிச்சம் இருக்க 90% அன்பிரிப்பேர்ட் டயாலிசிஸ். அது அன்பிரிப்பேர்ட் டயாலிசிஸ்க்கு ரெண்டு காரணம். ஒன்று, அவங்களுக்கு வியாதியை பற்றியே தெரியாமல் ஆல் ஆஃப் அ சடன் யூரின் போல கால் வீங்க இருக்குது, இழப்பு வருதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா ரிலக்டன்ஸ், சம்டைம்ஸ் டாக்டர் வந்து இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க, இது பண்ணனால ஃபியூச்சரில் டயாலிசிஸ் தேவைப்படலாம், அதனால் இப்போயே பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு டயாலிசிஸ் தேவைப்படுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லும் பொழுது, நமக்கு இது பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது டயாலிசிஸ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம இது பண்ணுறதுனால கிட்னி கோளாறு ஏதாவது ரொம்ப ஜாஸ்தி ஆயிருமோங்கிற பயத்துலேயோ அறியாமையிலையும் யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இதில் யூஸ்வலாக 90% பார்த்தோம் அப்படின்னா அன்பிரிப்பேர் டயாலிசிஸ் தான் அதிகம். ஸோ அன்பிரிப்பேர் டயாலிசிஸ் எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அன்பிரிப்பேர் டயாலிசிஸ் வந்து பேஷண்ட்டுடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ சடனாக ஒருத்தர் பேஷண்ட் வந்து இது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி வரும்பொழுது அவர் ஸ்டேட்டஸ் கண்டிஷன் ஸ்டேபிளாக இருக்கிறாரு, கால் வீக்கும் இல்லை, மூச்சு கஷ்டம் ஒன்றுமே இல்லை, ஸ்டேபிளாக இருக்கிறாரு, அவரால் படுத்துக்க முடியுங்கிற பட்சத்தில் யூஸ்வலாக வந்து கழுத்தில் நமக்கு ஜுகுலார் வெயின் சொல்லுவாங்க, அந்த ஜுகுலார் வெயின்ங்கிற கழுத்தில் தான் நமக்கு டியூப் வைப்போம். ஸோ அந்த டியூப் வைக்கும் பொழுது நமக்கு அந்த டியூபுடைய தன்மை பார்த்தோம்னா யூஸ்வலாக 4 to 5 weeks வச்சுக்கலாம். பட் அதே பேஷண்ட்ஸு நமக்கு யூரின் போகல, இழப்பு வருது, ஃப்ளாட்டாக படுக்க முடியவே முடியல, உட்காந்து தான் நம்மளால் இழைச்சிட்டே தான் வர்றாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு கழுத்தில் போட முடியாது. ஏன்னா கழுத்தில் போடுறதுக்கு பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக படுத்துருக்கணும், படுக்காமல் நமக்கு இழைச்சிட்டு வரும்பொழுது யூஸ்வலாக ஃபெமரல் கத்திட்டுன்னு சொல்லுவாங்க, தொடையில் கத்திட்டு போடுவாங்க. ஃபெமரல் வெயின்ங்கிறது தொடையில் இருக்கும், அந்த தொடை பகுதியில் இருக்க கால் நரம்புல தான் வந்து கத்திட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஃபெமரல் கத்திட்டு வந்து ஏன் சார் நம்மளால யூஸ் பண்ண முடியாது, நமக்கு யூஸ்வலாக வந்து நம்ம யூரின் போகிற பாதையும் அந்த தொடை பகுதியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால அந்த ஃபெமரல் கத்திட்டுங்கிறது நமக்கு ரொம்ப நாள் வராது. யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒரு வாரமோ அதிகபட்சம் 10 நாளோ யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே வந்து பார்த்தோம்னா நமக்கு கால் நடக்கிறதுக்கு எல்லாம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபெமரல் வெயின்ங்கிறது டெம்பரரியாக எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த தொடையில் தான் போடுவோமா சார்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கு ஸ்டேபிளாக இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுத்தில் போட்டுட்டு டைரெக்டாகவே டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சார் திருப்பி ஃபிஸ்டுலாக பண்ணணுமா? கண்டிப்பாக ஃபிஸ்டுலாக பண்ணணும். ஏன்னா கத்திட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தற்காலிக முடிவு தான். நமக்கு அந்த டயாலிசிஸ் டெம்பரரியாக அவரை பண்ணி சரி பண்ணணுன்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய தற்காலிக ப்ரிப்பரேஷன் தான் வந்து அந்த கத்திட்டர். லாங் டேர்ம் ஆக்சஸ்ன்னு பார்த்தபொழுது நமக்கு ஏவி ஃபிஸ்டுலான்னு நான் காமிச்சு இல்லையா, அந்த ஆட்ரியோபினஸ் ஃபிஸ்டுலா கையில் நமக்கு போடுறது தான் நமக்கு லாங் டேர்மாக வரும். ஸோ ஏற்று ஏவி ஃபிஸ்டுலா வந்து எல்லாத்துக்குமே பண்ணி ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ஏவி ஃபிஸ்டுலா பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா கத்திட்டுங்கிறது அதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 4 weeks to 5 weeks தான். அதுக்கப்புறம் நமக்கு 6வது வாரம் டயாலிசிஸ் பண்ணும்போது குளிர் ஜுரம் அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டயாலிசிஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்பொழுதே நமக்கு கழுத்தில் போட்டது பண்ணி 2-3 டயாலிசிஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் ஆன உடனேயே கையில் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் மெச்சூரிட்டி நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் 2 மாதம், சில பேர்த்துக்கு 3 மாதம் கூட ஆகலாம். ஸோ நமக்கு அது ஃபிஸ்டுலாங்கிறது பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ யூஸ்வலாக டயாலிசிஸில் வந்து ஃபிஸ்டுலாக பண்ணியாச்சு சார், எனக்கு அடிக்கடி ஒரு தடவை பண்ணியாச்சு அது ஓடலைன்ட்டாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டாங்க, இன்னொன்று பண்ணால் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்ட்டாங்க, ஸோ எனக்கு இதுக்கு மேலே பண்ணவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு எப்படி சார் டயாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன், இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஹோம் டயாலிசிஸ் சொல்லுவாங்க, வயிற்றில் கத்தீட்ரு போட்டு வச்சுட்டு வீட்லேயே நமக்கு ஃப்ளூயிட் போட்டு டயாலிசிஸ் பண்ணிக்கிறது, அது டெய்லி பண்ணுறது. 2வது ஆப்ஷன், எனக்கு அது வேண்டாம் சார், எனக்கு அது வீட்டில் வசதி இல்லை, அந்த மாதிரி பண்ண முடியாது, எனக்கு மிஷின் டயாலிசிஸ் தான் வேணும், ஹாஸ்பிட்டல் வந்து வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ பண்ணிட்டு போயிடறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து டர்னல்டு கத்திட்டுன்னு சொல்லுவாங்க, ஹோம் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் கத்திட்டர். ஸோ பர்மனன்ட் கத்திட்டுங்கிறது எப்படி இருக்கும்னா, நமக்கு நார்மலாக ஸ்டிப் கத்திட்டர் டெம்பரரி கத்திட்டுங்கிறது சின்னதாக இருக்கும், கழுத்துக்கு வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். பட் அந்த பெர்ம் கேத்துங்கிறது வந்து சாஃப்ட் கத்திட்டர், அதோடய லென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வெளியே தெரியாது, செஸ்ட்டுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த டனல் கத்திட்டர் ஸ்பேன் எவ்வளோ நாள் சார் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா அது நமக்கு யூசருடைய அந்த ஹைஜீனை பொறுத்தது. சில பேஷண்ட்ஸ் நல்லா கேர்ஃபுல்லாக கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட வரும். சில பேஷண்ட்ஸுக்கு 2 மாதம் 3 மாதத்துலேயே குளிர் காய்ச்சல் வந்து அதை எடுக்கவும் செஞ்சுருக்கோம். ஸோ யூஸ்வலாக நமக்கு கத்திட்டரை ப்ராப்பராக வந்து தண்ணி படாமலோ சுத்தமாகவும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஹோம் கேத்துங்கிறது நமக்கு ஒரு நல்ல தீர்வு. இந்த மாதிரி ஃபிஸ்டுலாக ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் ஆகிற பேஷண்ட்டுக்கு ஹோம் கேத்துங்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஸோ பெர்ம் கேத் எங்கெல்லாம் சார் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யூஸ்வலாக பெர்ம் கேத்துங்கிறது ரைட் சைடு ஜுகுலர் வெயின் சொல்லுவாங்க, அந்த கழுத்தில் வலது பக்கத்தில் அந்த கழுத்தில் போடுறது தான் வந்து சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி, காம்ப்ளிகேஷன் ரேட் ரொம்ப கம்மி. லெஃப்ட் சைடு போடுறதுல வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் கம்மி, காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது. சப்போஸ் எனக்கு கழுத்தில் நரம்பு எல்லாமே அடைச்சி போயிடுச்சுட்டாங்க, என்னால் வந்து டயாலிசிஸே மிஷின் டயாலிசிஸே பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதே பெர்ம் கேத்தை தொடைப்பகுதியிலையும் போடலாம். ஸோ அது மாதிரி போடும்பொழுது எவ்வளோ நாள் சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதே மாதிரி 6 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம், அதோடைய டியூரேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ எதுவுமே வந்து எண்ட் யூசருடைய ஹைஜீன் அண்ட் அவங்களுடைய பர்சனல் கேரை பொறுத்தது தான் நமக்கு அந்த கத்தீட்டருடைய வாழ்நாள் இருக்கும்.
ஸோ டயாலிசிஸில் நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நீங்கள் மிஷினில் காமிச்சிங்க அந்த டயாலிசிஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் நடக்குமா அப்படின்னா அது மாதிரி கிடையாது. டயாலிசிஸில் நமக்கு மருந்துகள் எப்படி டோஸ் சொல்கிறோமோ அது மாதிரி டயாலிசிஸ்க்கும் டோசேஜ் இருக்குது. சில பேஷண்ட்ஸுக்கு வெயிட் ஜாஸ்தி இருப்பாங்க, ஹெஃப்டியாக இருப்பாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நமக்கு டயாலிசிஸ் டோஸ் வந்து நார்மலாக ஒல்லியாக இருக்க பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி டயாலிசிஸ் டோஸ் பத்தாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலைஸ்டு டோஸ் தான் நமக்கு இங்கே ப்ரிஸ்கிரிப் பண்ணுவோம். ஸோ பேஷண்ட் உள்ளே வர்றாங்கனாலே அவங்களுடைய வெயிட்டு, அவங்களுடைய உப்பு சத்தின் அளவு, மற்ற பிபி, மற்ற வெயிட்டு எல்லாத்தையும் வச்சு தான் நமக்கு டயாலிசிஸ் டோஸுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டயாலிசிஸ்லேயும் வந்து இது மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ இல்லை 4 மணி நேரமோ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் நீடு, ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் டயாலிசிஸுடைய டோஸு, டூரேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ டயாலிசிஸில் எல்லாமே ஒரே டைப் தானா சார், ஜஸ்ட் போய் படுத்து இந்த மாதிரி காமிச்சது தானா அப்படின்னா இல்லை. டயாலிசிஸில் நமக்கு நான் காமிச்சேன் இல்லையா ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஃபில்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபில்டர்லேயே வந்து 3 ரகமான ஃபில்டர் இருக்குது. ஒரு ஃபில்டர் பார்த்தோம்னா லோ ஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லோ ஃப்ளக்ஸுங்கிறது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு அந்த டோஸ் ரொம்ப கம்மியாக தேவைப்படுறவங்களுக்கு லோ ஃப்ளக்ஸ் பண்ணாலே போதும். ரெண்டாவது மிடில் ஃப்ளக்ஸ். மிடில் ஃப்ளக்ஸுங்கிறது ஆர்டினரியாக யூஸ்வலாக எல்லா டயாலிசிஸ் சென்டர்லேயுமே அந்த மிடில் ஃப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹை ஃப்ளக்ஸுங்கிற கேட்டகரி இருக்குது. ஹை ஃப்ளக்ஸுங்கிறது நமக்கு என்னென்னா இந்த உப்பு சத்தினுடைய கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன சார் அட்வான்டேஜ் இருக்குது ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸில்? ஸோ ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸில் பார்க்கும்பொழுது நிறைய பேர்த்துக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு இன்னும் பசியே இல்லை சார், அப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு இழப்பு வந்துகிட்டே தான் இருக்குது, எனக்கு உடம்பு அரிச்சிக்கிட்டே தான் இருக்குது, எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, டயாலிசிஸ் பண்ண முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிடில் ஃப்ளக்ஸ் பண்ணும்பொழுது ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸ் பண்ணும்பொழுது அந்த கிளியரன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ 2 மாதம் பண்ணும் பொழுது அந்த வித்தியாசம் பேஷண்ட்டுக்கே நல்லபடியாக தெரியும். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் டயாலிசிஸுங்கிறது ஜஸ்ட் சும்மா போய் படுத்துட்டு கையில் அந்த நீடில் போட்டு பண்ணுற ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். இது எதுவுமே செட் ஆகலை சார் எனக்கு, இதெல்லாம் தாண்டி ஹையர் அதுக்கு அடுத்த லெவல் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா ஹீமோ டயஃபில்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இந்த ஹை ஃப்ளக்ஸும் போட்டு ஒர்க் அவுட் ஆகலை, அந்த இதுவும் போட்டு அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிற பொழுது தான் வந்து ஹீமோ டயஃபில்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஹீமோ டயஃபில்ட்ரேஷன் என்ன சார் நடக்கும், நார்மலாக டயாலிசிஸில் பார்த்தோம்னா ஜவ்வூடு பரவல்ங்கிற மெக்கானிசத்தில் தான் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷன். நார்மலாக பார்த்தோம்னா ரத்தத்தில் உப்பு சத்தினோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டயாலிசேட்டில் வந்து உப்பு சத்தம் இருக்காது. ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு அந்த ஜவ்வூடு பரவல் மெக்கானிசம் டிஃபியூஷன் மூலமாக அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். பட் ஹீமோ டயஃபில்ட்ரேஷனில் பார்த்தோம்னா ஒரு படி எக்ஸ்ட்ராவாக அந்த எப்படி சுனாமியில் பார்த்தோம் இல்லையா, ஹை அந்த காரே அதை அடிச்சுட்டு போகிற மாதிரி கன்வெக்ஷன் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். டயஃபில்ட்ரேஷனுங்கிறது நமக்கு ஒரு ஹை வால்யூம் ஃப்ளூயிடை வந்து அந்த பிளட்டில் உட்செலுத்தி அதே சேம் ஹை வால்யூம் ஃப்ளூயிடை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அந்த அந்த வேகத்தில் வந்து பார்த்தோம்னா நார்மலாக டிஃபியூஷன் மெத்தடில் பார்த்தோம்னா மாலிகுலர் 3 டைப் ஆஃப் நச்சுத்தன்மை இருக்குது. இர்மிக் டாக்ஸின்னு சொல்லுவாங்க, இந்த உப்புச்சத்தில் 3 டைப் இருக்குது. ஒன்று லோ மாலிகுலர் வெயிட், மிடில் மாலிகுலர் வெயிட், ஹை மாலிகுலர் வெயிட். யூஸ்வலாக வந்து நமக்கு நார்மலாக பண்ணுற டயாலிசிஸில் பார்த்தோம்னா அந்த லோ மாலிகுலர் வெயிட் டாக்ஸின்ஸ் தான் கிளியர் ஆகும். மிடில் மாலிகுலர் வெயிட் கிளியரன்ஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளக்ஸ் டயாலிசிஸில் கொஞ்சம் கிளியர் ஆகும். பட் அந்த ஹை மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த டயாலிசிஸ்லையும் கிளியர் ஆகாது. அது பார்த்தோம்னா இந்த டயஃபில்ட்ரேஷன் ஹீமோ டயஃபில்ட்ரேஷனில் தான் அது கிளியர் ஆகும். ஸோ இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஹீமோ டயஃபில்ட்ரேஷனுடைய மொடாலிட்டிங்கிறது பெஸ்ட் மொடாலிட்டி. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத பேஷண்ட்டுக்கு டயஃபில்ட்ரேஷனுங்கிறது பெஸ்ட் மொடாலிட்டி. ஸோ பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் டயாலிசிஸில் நமக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது, இத்தனை சாய்ஸ் இருக்குது. ஸோ வேறு யாருக்காவது அந்த ஹீமோ டயஃபில்ட்ரேஷன் பண்ணலாம். ஹீமோ டயஃபில்ட்ரேஷனுங்கிறது நமக்கு ஹார்ட் ஃபெயிலியர்னாலேயோ லிவர் ஃபெயிலியர்னாலேயோ இல்லை உடம்புல சீல் பிடிச்சி போய் எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்க நிறைய உறுப்புகள் வந்து அந்த செப்சிஸ்னால இன்ஃபெக்ஷன் ரத்த கிருமிகள் பரவி செப்டிசிமியானால வேலை செய்யாத பொழுது நமக்கு கிட்னியும் செயலிழந்து போகும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தோம்னா பாடியில் பிபியெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயும் இந்த டயஃபில்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கே சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ நான் டயாலிசிஸை பற்றி நிறைய ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஓரளவு எஜுகேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற பயத்தையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெளிவுபடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழ்கண்ட நம்பர்லேயோ இல்லை இமெயில் ஐடியிலேயோ இல்லை என்னுடைய வெப்சைட்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து என்ன தொடர்பு கொள்ளலாம். ஸோ என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.